அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்து. ஒரு நாள் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது இந்த திக்ருக்கு, ஆயிரம் பாவங்கள் உங்களிடத்திலே இருந்து துடைத்து எறியப்படுகிறது இந்த ஒரே ஒரு திக்ருக்கு. என்ன திக்ர் அந்த அற்புதமான திக்ர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அருமை தோழர் நபி தோழர் சாத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று எங்கள் இடத்திலே கேள்வி கேட்டார்கள். அப்போது நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிந்தவர்களே என்று நாங்கள் எல்லாம் கூறினோம். அது மட்டுமல்ல, சிலர் கேட்டார்கள், எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை எவ்வாறு சம்பாதிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அந்த அமலை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் தினமும் நூறு முறை அல்லாஹ் தூயவன், அதாவது சுபஹான் அல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்தால் அதற்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது, ஆயிரம் பாவங்கள் உங்களிடம் இருந்து துடைக்கப்படுகிறது என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.